Hi guys, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தலைநகரம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருப்பதி வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ண போறோம். இந்த ட்ரெயின் என்ன ட்ரெயின் கேட்டிங்கன்னா வண்டி நம்பர் 16057 சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதிக்கு ரெகுலராக காலையில் 6:25 கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம இன்றைக்கி டிராவல் பண்ண போகிறோம். அன்ரிசெல்லாம் டிராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெகுலராக காலையில் 6:25 டிபேச்சர் ஆகி பெரம்பூர், அரக்கோணம், திருத்தணி, ரேணிகுண்டா வழியாக திருப்பதிக்கு ரீச் ஆகுதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாவில் லோக்கோ ரிவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நான் கவர் பண்ணுவேன் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க தான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சென்னை சென்று திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 70 ரூபாவில் டிராவல் பண்ணி போகிறோங்க. திருப்பதிக்கு பஸ்ஸில் போனோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்ச 150 ரூபாய்கள் ஆகும், டிராவல் ஆகும் கூடுங்க. அதே நம்ம ட்ரெயினில் டிராவல் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 15 நிமிஷம் தான் ஆகும் நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து திருப்பதி போகிறதுக்கு. ஸோ நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிதுங்க. இந்த வண்டிக்கு ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. பட் அன்ரிசர்வ் கோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேரிகார் கோச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நான் உள்ளே போய் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி நம்மளை சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதி வரைக்கும் யார் கூட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா MAP 4 அரக்கோணோடைய லோக்கோ தாங்க நம்மளை இன்னைக்கு கூட்டு போகிறாங்க. நமக்கு ரேணிகுண்டா லோக்கோ ரிவல்ஸ் இருக்குங்க. ஸோ லோக்கோ ரிவல்ஸ் இருந்தாலுமே இந்த இன்ஜின் வந்து அப்படியே பின்னாடி ஆட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல தான் ஒரு இன்ஜின் ஆட் பண்ணுவாங்க ரேணிகுண்டால. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லோக்கோ இருக்கு, அதுக்கப்புறம் SLR கோச்சுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 அன்ரிசர்வ் இருக்கு, 4 ரிசர்வேஷன் சேரிகார் கோச்சு, ஒரு ஏசி சேரிகார் கோச்சு, கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ் கோச்சு, ஒரு SLR கோச் இருக்குங்க இந்த ட்ரெயினுக்கு. நம்மளோட அன்ரிசர்வ் கோச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேரிகார் ரிசர்வேஷன் ரூல் பார்த்தீங்களா. ஸோ அந்த கோச்சு தான் அன்ரிசர்வாக கூட்டிருக்காங்க. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6:25 பிளாட்ஃபார்ம் 7 சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபேச்சர் ஆயிடுச்சுங்க சப்தகிரி எக்ஸ்பிரஸ். Thank you.
நம்ம ட்ராவல் பண்ணுற சப்தகிரி எக்ஸ்பிரஸோட ஸ்டாப்பிங் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு அப்புறம் பெரம்பூர் இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங் கிடையாது. அம்பத்தூர், திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி, புத்தூர், ஏகாம்பரக்குப்பம், ரேணிகுண்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு இந்த வண்டி லோக்கல் ரிவர்ஸ் மூலமா ரீச் ஆகுதுங்க. மார்னிங் 9:50 ரீச் ஆகுது இந்த ட்ரெயின் திருப்பதிக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வண்டி ஆன் டைமில் டிபேச்சர் எப்போக்கிட்டு இருக்குது சென்னை சென்ட்ரலில் இருந்து. ஸோ ரீச் ஆகிற டைமிங் இன்னுமே தான் நமக்கு தெரியும் போனதுக்கு அப்புறம் தான். ஸோ வாங்க அதெல்லாம் கவர் பண்ணுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது அரக்கோணம் ஜங்ஷனில் இருக்குங்க. ஸோ நிறையா பேர் இங்கிட்ட இறங்கவும் செய்கிறாங்க. வண்டி வந்து ஃபுல் கூட்டமாக இருக்குது, அதனால் நம்மளால் பிளாட்ஃபார்மாக கவர் பண்ண முடியல. ஸோ நம்ம ரைஸ் ஏற உட்காந்துருக்கனால அவ்வளோ பிளாட்ஃபார்ம் கவர் பண்ண முடியல.
ஆ காய்ஸ், இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா புத்தூர் ஸ்டேஷனில் அதிகமாக ஆள் இறங்கியிருக்காங்க. ஸோ ஆனால் ஆள் ஏறினது கம்மி, இறங்கினது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. புத்தூர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரிட்டைனிங் ரூம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து ரேணி குண்டாவுக்கு முன்னாடி இருக்க ஸ்டாப். ஸோ அடுத்த ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா ரேணி குண்டா தான். ஆ காய்ஸ், ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா புத்தூர் ஸ்டேஷன் ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோங்க. ஸோ அடுத்த ஸ்டாப் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேணிகுண்டா தான். புத்தூரில் நம்ம ட்ரெயின் வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக தான் வந்திருக்கு. ஆனால் ரேணிகுண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லேயே போயிடும். ஏன்னா இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுங்க. நமக்கு ரேணிகுண்டா டைம் பார்த்தீங்கன்னா 9:10 தான். ஸோ 23 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 9:00 இல்லை 9:05 நம்ம ட்ரெயின் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அதையும் கவர் பண்ணுறேன் பார்க்கலாம். நமக்கு ரேணிகுண்டாவில் பார்த்தீங்கன்னா ரோக்கர் ரிவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்க பக்கத்தில் இன்ஜின் பக்கத்தில் இருக்கும். ஸோ 3வது கோர்ஸில் இன்ஜின் கிட்ட இருக்கும். பட் லோக்கல் ரிவர்ஸை கவர் பண்ண முடியாது. பட் இந்த இன்ஜின் வந்து கழட்ட மாட்டாங்க, அப்படியே திருப்பதி வரைக்கும் ரிவர்ஸில் கூட தான் வரும். ஸோ அதை நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள் நீங்களே. காய்ஸ், ஸோ நாம் இப்போ ரேணிகுண்டா ஸ்டேஷனில் இருக்கோங்க. நம்மளோட ட்ரெயின் கூடிய லோக்கோ வந்து இங்கே ரிமூவ் பண்ண மாட்டாங்க. பட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போகும். ஏன்னா பேக் சைடு லோக்கோவை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோக்கோ வந்து அப்படியே தான் நம்ம திருப்பதி வரைக்கும் நம்ம ஸ்டேஷனுக்கு வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், லோக்கோ கழட்டவே இல்லை. ஸோ அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு வண்டி மூவ் ஆனக்கூட காமிக்கிறேன் அதை. ஆ காய்ஸ், ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் ரேணிகுண்டா ஸ்டேஷனில் இருக்கோங்க. நம்மளோட வண்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா லோக்கோ ரிவர்ஸ்னாங்க. பட் வந்து லோக்கோ இங்கே கழட்ட மாட்டாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்க இன்ஜினை. ஸோ பேக்கில் ஒரு இன்ஜின் ஆட் பண்ணி திருப்பதிக்கு இழுத்துட்டு போவாங்க. ஸோ அதெல்லாமே நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்த ஸ்டாப் தான் நமக்கு வந்து திருப்பதி தான். இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் திருப்பதி ஜங்ஷனுக்கு. ஸோ வாங்க பார்ப்போம். நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது ஆன் டைமில் ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து டிபேச்சர் ஆயிடுச்சுங்க. நமக்கு அடுத்த ஸ்டாப் வந்து திருப்பதி தான்.
நான் சொல்லியிருந்தல ஸ்டார்டிங்லேயே இங்கே இன்ஜினை வந்து கழட்ட மாட்டான்னு. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இன்ஜினை கழட்ட மாட்டாங்க. ஸோ அப்படியே திருப்பதி வரைக்கும் நம்ம கூட தான் வரும். பட் திருப்பதியிலேருந்து வண்டி கிளம்பும் போது பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து 10:25 கிளம்பும் திருப்பதி டு சென்னை சென்ட்ரலுக்கு. அப்போ வந்து இந்த இன்ஜினை ரேனிங்னால கழட்டி விட்ருவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த இன்ஜின் வந்து ஆட் ஆகி தான் இருக்கும். கைஸ், ஸோ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ புதுசாக திருப்பதியில் கட்டிட்டாங்க, ஃப்ளைஓவர் பிரிட்ஜுங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் வந்து திருப்பதியில் புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்கும் இந்த ட்ராவல் பண்ணுறது. இப்போ டைரெக்டாக நம்ம மலை அடிவாரத்திலே விட்டுருந்தோம் நம்ம பஸ்ஸில் போனோம்னா. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பஸ் வந்து ஸ்டாப்பிங் நிற்க மாட்டாங்க, இந்த பிரிட்ஜில் ஏறிடுறாங்க. ஸோ அந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டோங்க. நம்மளோட ட்ரெயின் வந்து ஆன் டைமில் நம்ம பிளாட்ஃபார்ம் 3 வந்து உள்ளே கொண்டு போயிட்டுருக்கு. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் திருப்பதி ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிடுச்சுங்க. சாரி, ஜங்ஷன் கிடையாது, திருப்பதி ஸ்டேஷன். திருப்பதிக்கு ஆன் டைம் ரீச் ஆகிட்டோம். ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் திருப்பதி ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோங்க. நம்ம வண்டி திருப்பி சென்னை போகிறனால கூட்டத்தை பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்குது. நல்லா அடிச்சு பிடிச்சி ஏறுறாங்க இந்த ட்ரெயினுக்கு. காய்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பதிக்கு ரீச் ஆயாச்சுங்க. நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 10 முன்னாடி திருப்பதிக்கு ரீச் ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள், அன்ரிசில் ட்ராவல் பண்ணுறதுங்க. ஏன்னா அன்ரிசில் ரொம்பவே கூட்டம் ஏறுறாங்க. அந்த கூட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகாம்பர குப்பம் புத்தூர் ஏரியா ஸ்டாப்பில் நிற்கிதுங்க. ஸோ அதில் தான் ஆந்திராக்குள்ளே வந்து ஸ்டாப்பிங் அதெல்லாமே. அந்த ரெண்டு ஸ்டாப்லேயும் வந்து கூட்டம் கொஞ்சம் இறங்குது. பட் அரக்கம் வந்து கொஞ்சம் கூட்டம் ஏறுதுங்க, திருவள்ளூர்லேயும் கொஞ்சம் கூட்டம் ஏறுது. நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயினுக்கு ரிசர்வேஷன் கோச் எத்தனை கேட்டால் வெறும் 4-5 தாங்க இருக்குது. ஏசி சேரிக்கார் ஒரு இருக்குது, அப்புறம் ரிசர்வேஷன் கோச் 5 வந்து சேரிக்கார் கோச் தாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உங்கள் பிளானை பண்ணிக்கோங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வெறும் 70 தான், 3.5 மணி நேரம் ட்ராவல்னு சொல்கிறாங்க. பட் வண்டி 3 மணி நேரத்தில் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ ஓகே, பை பை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதோட நான் அந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் இடத்துல உங்களை மீட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு மலைக்கு தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம கீழேருந்து மேலே நடந்தாக போகிறோங்க. ஸோ அது முடிஞ்சவங்க நான் கவர் பண்ணுறேன், அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பை. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.